மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் டான் டிவியினுடைய கல்வி சேவையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் நான் ஆசிரியர் கீனா கலை செல்வன், யாழ் சீனன்கலட்டின் ஞானவிய வித்தியாலயம் அளவட்டி. இன்றைய தினம் பிள்ளைகளே, நாங்கள் சென்ற வாரத்தில் தமிழ் பாடம் தொடர்பாக சில விடயங்களை பார்த்தோம். இன்றைய தினமும் தமிழ் பாடத்தில் பாடல் ஒன்று தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். சரியா? ரைட். அந்த வகையில் எங்களுக்கு பாடலை இங்கு பார்த்து கொள்ளலாம். பாருங்கள், வழி காண்பேன். என்னது? வழி காண்பேன். சரியா? ரைட். பாருங்கள், பாடலுடைய வரிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நாங்கள் இந்த பாடலை முதல் நீங்கள் என்ன செய்ய வேணும், மனனம் செய்து கொள்ள வேணும். பாடல் அடிகளை நிரப்புவதற்கு வினாக்கள், நிரப்புவதற்குரிய வினாக்கள் வரக்கூடும். அந்த வகையில் பாடலை முதல் நாங்கள் மனனம் செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த பாடல்களை நீங்கள் மனனம் செய்து கொண்டு வைத்திருங்கள். ரைட். பாருங்கள், ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். சரி, ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு எங்களுடைய சூழலியல் அல்லது எங்களுடைய சுற்றாடல் தொடர்பான, நாங்கள் வாழுகின்ற சூழல் தொடர்பான இயற்கை வளங்களுள் மிக மிக முக்கியமான ஒன்றாக மரம் இருக்கு. ஏன்னா அப்ப அந்த வகையில் நாங்கள் மரங்களை அழிக்காமல் புதிய புதிய மரங்களை நாட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் என்ன செய்ய வேணும், எங்களுக்குள்ள வைத்திருக்க வேணும். ஏன்னா அப்ப அதனால தான் இந்த பாடல் சொல்லுது என்ன, நான் ஒரு மரமேனும் நட்டு என்னுடைய உயிரை போல பேணிடுவேன். பேணிடுவேன் என்றால் என்ன, காத்திடுவேன். என்னது? காத்திடுவேன், என பாதுகாக்கிறோம். சரி, அப்ப மரம்ன்றது ஒரு இயற்கையான ஒரு வளமாக இருந்தாலும் எங்களால நட்டு வளர்த்து நல்லது ஒரு பலனை அனுபவிக்கக்கூடியது. அந்த வகையில மரம் எங்களுடைய சூழலுக்கு இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது. ரைட். அப்ப ஒருவர்க்கேனும் சிறு உதவி நான் உள்ளன்போடு செய்திடுவேன். அப்ப இந்த மரத்தை நாட்டுவதன் மூலமாக ஒருவர்க்கேனும் நான் நல்லதொரு சிறிய உதவியை ஏனும் செய்திடுவேன். சிறிய அது என்ன, சிறு உதவி என நான் உள்ளன்போடு என மனம் என மனத்தில் இருக்கின்ற நல்ல அன்போடு இந்த பணியை, இந்த வேலையை நான் செய்திடுவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ரைட். அப்ப இந்த பாடல் முதலாவது முதல் நான்கு வரிகளிலேயும் சொல்லப்படுற விஷயம் என்ன, ஒரு மரத்தையாவது நான் நட்டிடுவேன், என அந்த மரத்தை என்னுடைய உயிரை போல பாதுகாப்பேன், என்னுடைய உயிரை போல பாதுகாப்பேன். சரி, இதனை போல ஒரு நபருக்காவது ஒருவருக்காவது நான் சிறிய உதவியையேனும் செய்திடுவேன். இது எங்களிடம் இருக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் ஒன்று. என மற்றவர்களுக்கு உதவி செய்தல். ரைட். அப்ப மற்றவர்களுக்கு உதவி செய்வதால எங்களுடைய மனிதாபிமானம் மென்மேலும் வளர்க்கப்படும் என்றதை நாங்கள் மறக்க கூடாது. ஏன்னா ரைட். அந்த வகையில இந்த இதுல வந்து மரத்தினுடைய அவசியம், மற்றது மனிதர்களாகிய எங்களிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளில் ஒன்றாகிய மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற சிந்தனையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். முதலாவது முதல் நான்கு வரிகளிலையும் இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்த வரியை பாருங்கள், காகம் வந்து கரைந்துட்டால் நான் கைவிடி சோறு வைத்திடுவேன். சரி, அவ காகம் வந்து கரைகிறது, அது பசியோடு வந்திருக்கும். என்ன, அப்ப அந்த பசியோடு வந்திருக்கின்ற அந்த காகத்துக்கு கைபிடி, என்ன எங்களுடைய கைபிடி ஒரு சிறுபிடி உணவையேன்னு நாங்கள் என்ன செய்ய வேணும், அந்த காகத்துக்கு வைக்க வேணும், காகத்துக்கு வைக்க வேணும். அதைத்தான் என்ன சொல்லுவது, நான் கைவிடி சோறு வைத்திடுவேன், கைவிடி சோறு வைத்திடுவேன். சரி, உயிர்களிடத்தில் அன்பு கொள்ளுதல், அன்பு காட்டுதல் என்றதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு. சரியா? அப்ப உயிர்களிடம் அன்பு கொள்ளுதல் எங்களுக்கிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்பு. ஏன்னா ரைட். அப்ப அடுத்த வரியை பாருங்கள், தாகம் என்று வந்துடுவோர்க்கு, என வருவோர்க்கு, தாகம் என்று வருவோர்க்கு நான் தண்ணீர் தந்து மகிழ்ந்திடுவேன். என தாகம் என்று வருவோர்க்கு நான்
தண்ணீர் தந்து மகிழ்ந்திடுவேன். அப்ப எங்களிடம் உதவி என்று பெறுகின்றவர்களும் இருக்கிறார்கள். என்ன இப்ப நல்லதொரு வெயில் என இதனால களைப்புற்று தண்ணீர் தாகம் எடுத்து பெறுகின்ற ஒருவர் எங்களிடம் பெறுகின்ற போது நாங்கள் அவருக்கு அவருடைய தாகத்தை போக்குவதற்கு தண்ணீர் கொடுத்து உதவ வேண்டும். இது எங்களிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளில ஒன்று. அப்ப இந்த இரண்டாவது பந்தி நான்கு வரிகள் என நான்கு நான்கு வரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இரண்டாவது பந்தியில வந்து சொல்லப்படுறது என்ன? ஒன்று உயிர்களிடத்தில் அன்பு கொள்ளுதல், அதுதான் என்ன அன்பு காட்டுறதுக்குரிய உயிர்களிடத்தில் அன்பு காட்டுகின்றதற்கு காகம் வந்து கரைந்துட்டால் கைவழி சோறு வைத்திடுவேன். உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல் என உயிர்களை பராமரித்தல், உயிர்களை துன்புறுத்தாதிருத்தல் என பிராணிகளை துன்புறுத்தாதிருத்தல், இவை எல்லாமே எங்களிடம் இருக்க வேண்டிய நல்ல சிறந்த பண்புகள். ரைட். அதனை போல ஏனியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற மனப்பாங்குகள்ல ஒன்று அவர்களுடைய தாகத்தை போக்குவது என தாகத்தை போக்குவது. சரி, அப்ப இந்த இரண்டு பந்திகளிலேயும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இதுலேயும் முதலாவதாக சொல்லப்படுவது என்ன? ஒரு மரம் என்ன, ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். ஏன் எங்களுடைய உயிருக்கும் உயிர் வாழ்க்கைக்கும் இன்றியமையாததாக இந்த மரங்கள் விளங்குகின்றன. அந்த வகையில ஒரு மரத்தையாவது நாங்கள் நடவோம். ரைட். அந்த மரத்தை எங்களுடைய உயிரை போல பேணி பாதுகாக்க வேணும். அது அண்ணன் பேணிடுவோம், பாதுகாத்தல் என்கின்ற இங்க பேணிடுவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கேன். பேணிடுவேன். ரைட். அப்ப இந்த பாடல் அடிகள் எங்களுடைய நல்ல பண்புகளை வளர்த்தெடுப்பதற்குரிய வழிவகைகளை காட்டுகின்றது என்ன? ரைட். அப்ப இதுல வந்து நாங்கள் அடுத்த விடயம் ஒன்று பார்க்கலாம். இந்த பாடலில் இடம்பெறுகின்ற தன்மை ஒருமை பெயர் சொல்லை எழுதுக. ரைட். அப்ப எங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் படிச்சிருக்கிறோம் என ஒருமை பெண்ணை படிச்சிருக்கிறோம், தன்மை முன்னிலே வளர்க்க தெரியும். அந்த வகையில இந்த பாடலுக்குள்ள இருக்கு என பாடலுக்குள்ள இருக்கிறது. வினா பாருங்கள், பாடலில் இடம்பெறும் தன்மை ஒருமை பெயர் சொல். அப்ப பெயர் சொல்லுன்னா எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் இனி படிக்க போறோம் பெயர் சொற்களுடைய வகைகள் இனி நாங்கள் பார்க்க போறோம். அந்த வகையில இங்க வந்து முதல் பெயர் சொற்கள், பொதுவாக ஏதாவது ஒன்றினுடைய பெயரை குறிப்பவை பெயர் சொற்கள் என்று சொல்லி நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஏதாவது ஒன்றினுடைய பெயர், அது பொருளாக இருக்கலாம், இடந்தமாக இருக்கலாம், காலம், ஏதாவது ஒன்றினுடைய பெயர். ரைட். அப்ப அந்த வகையில இங்க வந்து அதாவது தன்னை பற்றி என்ன, தன்னை பற்றி பேசுவதுதான் தன்மை. ரைட். அப்ப அந்த நிலையில வந்து நாங்கள் பார்ப்பது இந்த பாடலுக்குள்ள இடம்பெறுகின்ற தன்மை ஒருமை பெயர் சொல். அப்ப தன்மை வடிவு என்ன? தன்மை என்று சொன்னால் நான், நாம், நாங்கள். இதில் எது ஒருமை? நான் என்றது ஒருமை. ஆகவே அந்த சொல்லு இந்த பாடல் வரிகளில இடம்பெறுகிறதா, இந்த பாடல் வரிகளில இடம்பெறுகிறதா என்று பார்த்தால் ஆம் என பாருங்கள் என்ன, நான் என்ன. அப்ப இந்த பாடலில நான் தான் என்ன செய்ய போறேன், மரம் நடப்போறேன் என அப்படித்தான் இந்த பாடல் சொல்லுது என பாடல் அடிகள் இந்த கருத்து தெரியுது. அப்ப எங்களுக்கு நன்றாக தெரியுது தன்மை ஒருமை பெயர் சொல் அது நான் என தன்னை பற்றி நான் என என்ன பற்றி சொல்லுவது, நான் செய்கிற செயலை இந்த பாடல் சொல்லுது. அப்ப அது வந்து தன்னை பற்றி சொல்வதாக அமையுது, அதனால் அது நான் என்று சொல்லி நாங்கள் அதனை சொல்லலாம். இது தன்மை பெயர் சொல். ரைட். சரியா பிள்ளைகளே? அப்ப இந்த நான்கு 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 வரிகளாக ஒவ்வொரு பந்தியும் குறிப்பிடப்பட்டு அதற்குள்ள வினாக்கள் கேட்கிறது. அந்த வகையில இரண்டாவது வினா பாருங்கள், பாடலில் இடம்பெறும் தன்மை ஒருமை எதிர்கால வினை சொற்கள் நான்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் தன்மை பெயர் தெரியும், அந்த பெயரோடு இணைந்து ஒரு வசனமாகக்கூடிய வினை சொல் அது எதிர்கால வடிவத்தில் இருக்க வேணும். ஏன்னா காலங்கள் வினை சொற்கள் எதை காட்டும், காலங்களை காட்டும். அந்த வகையில இங்க சொல்லப்படுகிறது எதிர்காலத்தை பற்றி, எதிர்கால சொற்கள், எதிர்கால வினை சொற்கள் என அப்ப காலம் காட்டுறது வினை சொல். அப்ப எங்களுக்கு எதிர்கால சொல் எதிர்கால வினை சொல் என்று சொல்லியிருக்க நாங்கள் இதுக்கு பந்திக்குள்ள பார்க்கலாம் என பாருங்கள். முதலாவது இதுல இருக்கு பேணிடுவேன் என செய்திடுவேன், வைத்திடுவேன்,
மகிழ்ந்திடுவேன். இதெல்லாம் செயல், செயல்களை சொல்லுது. ஏன்னா ஒன்றனுடைய அசைவு, ஒன்றனுடைய செயலை சொல்லுது. ஆகவே இங்க சொல்லப்படுகிறதுல பேணிடுவேன், ஏன்னா எதிர்காலம், ஏன்னா எதிர்காலத்துல வருது பேணிடுவேன். அடுத்தது பார்க்கலாம், என்ன செய்திடுவேன், எது செய்திடுவேன், செய்திடுவேன். அடுத்தது வைத்திடுவேன். நான்கு சொற்கள் எழுத வேணும், அதுல நாங்கள் பார்க்கலாம் நல்லா நன்றாக அது தெரியும். வைத்திடுவேன். அடுத்தது மகிழ்ந்திடுவேன், என்ன மகிழ்ந்திடுவேன். அப்ப இது ஒரு செயலை குறிக்குது, மகிழ்ச்சி கொள்ளுதல், மகிழ்ந்திடுவேன். ரைட். அப்ப இங்க நாங்கள் பார்க்கிற பாடல் அடியில இருக்கிற வினை சொற்கள் எதிர்கால வடிவில இருக்க வேணும். அதாவது தன்மை வினை, நான் ஒரு ஒருவர் நான் செய்கிறதாக இருக்க வேணும். ரைட். சரி, அந்த வகையில இந்த நான்கு 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 வரிகளாக தரப்பட்டிருக்கின்ற பாடல் அடிகள்ல இந்த வினை சொற்கள் இருக்குது என்றதை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். சரியா? அதுவும் எதிர்கால வடிவில இருக்கிறத நாங்கள் இங்க சொல்லி இருக்கிறோம், குறிப்பிட்டிருக்கு. ரைட். ரைட். அப்ப நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா பாருங்கள். காத்திடுவேன் என்பதன் ஒத்த சொல் என்ன? காத்திடுவேன் எங்களுக்கு வடிவாகவே தெரியும் இங்க இருக்கு. பேணிடுவேன், காத்திடுவேன், பேணிடுவேன், பேணுதல், என்ன பேணுதல் என்ற பேண், என்ன பேணிடுவேன். சரியா? அப்ப பேணுதல் என்றதனுடைய அர்த்தம் தான் இங்க காத்துடுதல். ரைட். அப்ப பிள்ளைகளே, அப்ப இந்த நான்கு நான்கு வரியாக தரப்பட்டிருக்கின்ற ஒரு பாடல் அடியை நான் வழி காண்பேன் என்கின்ற தலைப்பை உடைய ஒரு பாடலுடைய நான்கு நான்கு வரிகள் இரண்டு பந்திகள் என்ன இப்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படியாவது ஒரு மரத்தை நட வேணும், ஏன்னா அதை நாங்கள் பாதுகாக்க வேணும். சரி, அதே போல எங்களுடைய மனதில் வந்து நல்ல தூய்மையான அன்போடு மற்றவருக்கு ஏதாவது ஒரு சிறு உதவியேனும் நாங்கள் செய்ய வேணும். ரைட். அதே போல பிராணிகளிடத்தில் அன்பு கொள்ளுதல், மற்றது தாகம் என்று வருகின்றவர்களுக்கு நாங்கள் தண்ணீர் கொடுத்தல். சரியா? ரைட். இனி நாங்கள் அடுத்த நான்கு வரிகளை பார்ப்போம். பாருங்கள். படிப்பறிவில்லா மாந்தர்க்கு என் படிப்பால் நன்மை புரிந்திடுவேன். சரி, படிப்பறிவில்லா மாந்தர்க்கு என் படிப்பால் நன்மை புரிந்திடுவேன். அப்ப நாங்கள் படிக்கிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, என்ன அப்ப நாங்கள் ஒரு வேலை படித்து முடித்தால் ஒரு வேலை, அந்த வேலையின் மூலம் மக்களுக்கு, என்ன மக்களுக்கு நன்மை கிடைக்க செய்ய வேண்டும். அதுதான் நான் எங்களுடைய கல்வியினுடைய, நாங்கள் படிக்கின்ற கல்வியினுடைய மூல காரணம். என்ன, நாங்கள் இதற்காக படிக்கிறோம், வேலை, வேலையிற்காக மக்களுக்கு பணியாற்றுதல், மக்களுக்குரிய தேவைகளை செய்கிறது. ரைட். அப்ப இங்க சொல்லப்படுகிறது படிப்பறிவில்லா மாந்தர்க்கு, என்ன நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றவர்கள், நல்ல வேலையில் வரப்போகின்றவர்கள், அந்த வகையில எதிர்காலத்தில நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்க வேணும், அதற்குத்தான் கல்வி உதவ வேணும். என்ன நன்மை புரிந்திடுவேன் என்று சொல்லி சொல்லப்படுது. ரைட். அப்ப என்ன படிப்பறிவில்லாதவர்கள் என்று சொல்கின்றவர்கள், சொல்லப்படுகின்றவர்கள் கல்வி அறிவு அற்ற ஒரு நிலையில இருப்பவர்கள். அப்ப அவர்களுக்கு வந்து எங்களுடைய கல்வி அவர்களை பலப்படுத்த வேணும், பலிப்படுத்த வேணும். சரியா? நாங்கள் அந்த கல்வியால பலம் பெற்றவர்கள், என பலிப்படுத்தப்பட்டவர்கள், எங்கள் மூலமாக அவர்களும் பலிப்பட வேணும். ரைட். அடுத்தது துடிக்கும் ஏழை துயர் துடைக்க நான் என்ன தூங்காதிருந்து வழிகாம் கமளி காண்பேன். அப்ப துடிக்கும் ஏழை துயர் துடைக்க நான் தூங்காதிருந்து வழி காண்பேன். அப்ப ஏழைகளுக்கு உதவுகின்ற மனப்பக்குவம், என்ன ஏழை மக்களுக்கு உதவுகின்ற மனப்பக்குவம். அப்ப இல்லை என்று என்ன எங்களிடம் இருப்பதில மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, இல்லை என்று சொல்லாது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மனப்பக்குவம் எங்களிடம் இருக்க வேணும். அந்த வகையில இந்த நல்ல சிந்தனைகளை எல்லாம் முத்து என்கின்றவர் பிள்ளை பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார், என்ன முத்து, என்ன ரைட். அப்ப எங்களுக்கு நன்றாக தெரியுது இந்த வழி காண்பேன் என்ற
பாடல் மூலமாக எங்களுக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாருங்கள், இதில் இடம்பெறுகின்ற சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை எழுத சொல்லியிருக்கு. ஏன்ன ஒத்த கருத்து சொற்கள். அப்போ ஒத்த கருத்து சொற்களில் பார்த்தால் முதலாவது இடர். இடர் என்று சொன்னால் என்ன? துன்பம். என்ன இடர் என்று சொன்னால்? துன்பம். சரி, இடர் என்றால் துன்பம். பாதை என்று சொன்னால் வழி. எங்க இருக்கு வழி? என்ன வழி? வழிகாணுதல். ரைட். அப்ப இங்க வழிகாணுதல்ன்றது ஒரு தேடலின் நிமித்தம் பெறுகின்ற ஒரு அர்ப்பணிப்பை சொல்லுது. என்ன அந்த வகையில் நாங்கள் இங்க பாதை என்றது, பாதை என்றதுக்கு இந்த வழி என்று சொல்லும் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். சரியா? அப்ப இந்த வழிகாண்பேன் என்ற பாடல் கூட எங்களிடம் இருக்க வேண்டிய நல்ல சிறந்த பண்புகளாக சிலவற்றை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சிலவற்றை எடுத்து சொல்லி இருக்கிறார் இந்த பாடலாசிரியர். என்ன பாடலை எழுதியவர் நல்ல வடிவாக சொல்லியிருக்கிறார். மனத்தை நாட்டுறது, பிராணிகளிடம் அன்பை செலுத்துறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. என்ன அதே போல மக்களுக்கு எங்களுடைய கல்வியால உதவி செய்கிறது. இப்படி நல்ல சிந்தனைகளை இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்களும் பிள்ளைகள் இந்த நல்ல சிந்தனைகளை பின்பற்றி நாங்களும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு நல்ல பிரஜைகளாக மக்களுக்கு சேவை செய்பவர்களாக வளர வேணும். சரியா? வேற வேணும். ரைட். இனி நாங்கள் இன்னொரு கேள்வி இருக்கு, அதை பாருங்கள். நான் யாருக்கு, ஏன்னா நான் யாருக்கு எதனால் நன்மை புரிந்திடுவேன் என்று கூறப்படுகிறது. யாருக்கு பாருங்கள், படிப்பறிவில்லா, ஏன்னா படிப்பறிவில்லா மாந்தருக்கு என் படிப்பால், படிப்பது கல்வி, என்ன படிப்பால் நன்மை புரிந்திடுவேன். அப்ப படிப்பறிவில்லாத கல்வி அறிவு அற்ற மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய கல்வியினால உதவி செய்ய வேணும். அதைத்தான் என்ன படிப்பறிவில்லா மாந்தர்க்கு என் படிப்பால் நன்மை புரிந்திடுவேன். அப்ப இதற்குரிய விடு என்ன? படிப்பறிவில்லா மாந்தர்க்கு என் படிப்பால் நன்மை புரிந்திடுவேன் என்கின்ற அந்த வரிகளை சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப நல்ல சிந்தனைகளோடு இன்றைக்கு இந்த பாடலை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ன நாங்கள் நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து செல்ல வேணும். சரியா? ரைட். பாருங்கள் அடுத்தது பெயர் சொற்கள். ரைட். பெயர் சொற்கள் என்றதை நாங்கள் பார்க்க போறோம். அப்ப பெயர் சொல் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்றினுடைய பெயரை சொல்றோம். ஏன்னா பெயரை குறிப்பது பெயர் சொற்கள் எனப்படும். பாருங்கள், என எவற்றினதும் பெயரை குறிப்பவை பெயர் சொற்கள் எனப்படும். அப்ப எங்கள் நாங்கள் ஏற்கனவே முதல் பாடல்ல பார்த்திருக்கிறோம். என்ன பெயர் சொற்கள்? பெயர் சொல், என தன்மை ஒருமை பெயர். இங்க நாங்கள் பார்க்கிறது பெயர் சொற்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரைட். அப்ப பெயர் சொற்கள் வந்து இரண்டு வகை. என்ன ஒன்னு, என்ன சொற்கள் வந்து இரண்டு வகைப்படுகிறது. ஏன்னா இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று பெயர் சொற்கள், அடுத்தது வினை சொற்கள். அதுல இப்ப நாங்கள் பார்க்கிறது பெயர் சொற்கள். எதை பற்றி பார்க்கிறோம்? பெயர் சொற்களை பற்றி பார்க்கிறோம். ஏன்னா எவற்றினதும் பெயரை குறிப்பவை பெயர் சொற்கள். எவற்றினதும் பெயரை குறிப்பவை பெயர் சொற்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ரைட். இந்த பெயர் சொற்கள், இந்த பெயர் சொற்கள் வந்து சில வகைகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்றன. பெயர் சொற்கள் வந்து எத்தனை வகையாக கொள்ளப்படுகிறது? எத்தனை? ஆறு வகைகளாக இந்த பெயர் சொற்கள் பிரிக்கப்படுகின்றன. ஆறு வகை பெயர் சொற்கள் தமிழில் இருக்கு. ரைட். அப்ப எங்களுக்கு அந்த ஆறு வகை பெயர்களையும் பெயர் சொற்களினுடைய வகைகளையும் நாங்கள் இப்ப பார்க்கிறோம். ரைட். பாருங்கள், என்ன முதலாவது பொருட்பெயர். முதலாவது என்ன? பொருட்பெயர். இப்ப நாங்கள் எங்களுக்கு அந்த ஆறு வகை பெயர்களையும் முதல் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். அப்ப பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும். என்ன பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும். அதுல முதலாவது பொருட்பெயர். ரைட். இரண்டாவது பாருங்கள் இடப்பெயர். இரண்டாவது இடப்பெயர். அப்ப இரண்டாவது இந்த ஆறுக்குள் ஆறுல இரண்டாவது வந்து இடப்பெயர். சரி, முதலாவது பொருட்பெயர், இரண்டாவது இடப்பெயர், மூன்றாவது காலப்பெயர். மூன்றாவது காலப்பெயர். என்ன மூன்றாவது வந்து காலப்பெயர். மூன்றாவது காலப்பெயர். அப்ப முதல் மூன்று என்ன? ஒன்று பொருட்பெயர், இடப்பெயர்,
காலப்பெயர் ரைட். அப்ப பெயர் சொற்கள் ஆறு வகை, அதுல முதல் மூன்றும் சொல்லி இருக்கு ரைட். நான்காவது சினைப்பெயர், எது சினைப்பெயர், நான்காவது சினைப்பெயர் ரைட். ஐந்தாவது பாருங்கள், ஐந்தாவது குணப்பெயர், ஐந்தாவது குணப்பெயர், ஐந்தாவது எது குணப்பெயர் ரைட். ஆறாவது தொழிற்பெயர், ஆறாவது தொழிற்பெயர் ரைட். ஆறாவது என்ன தொழிற்பெயர். அப்ப பெயர் சொற்கள் வந்து ஆறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ரைட். அதில வந்து முதலாவது பெயர், முதலாவது பெயர் சொல் வந்து பொருட்பெயர் என்று சொல்லி சொல்லலாம். முதலாவது வகை பொருட்பெயர், இரண்டாவது இடப்பெயர், மூன்றாவது காலப்பெயர், மூன்றாவது காலப்பெயர், நான்காவது சினைப்பெயர், எது என்ன பிள்ளைகள் சினைப்பெயர், ஐந்தாவது குணப்பெயர், ஐந்தாவது என்ன குணப்பெயர், ஆறாவது தொழிற்பெயர், ஆறாவது என்ன தொழிற்பெயர். அப்ப இந்த ஆறு வகைகளும் தான் பெயர் சொற்களுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்ற வகைகள் ரைட். ஆறு வகைகள் பெயர் சொற்கள், ஆறு வகையான பெயர் சொற்கள் இருக்கின்றன ரைட். அப்ப பெயர் சொல் என்று சொன்னால் எவற்றினதும் பெயரை குறிப்பது, ஏன்னா எவற்றினதும் பெயரை குறிப்பது பெயர் சொல் ரைட். அந்த பெயர் சொற்களினுடைய வகைகள் ஆறு, அவைதான் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் ஆகிய ஆறு பெயர் சொற்கள், பெயர் சொற்களை நாங்கள் பார்க்கலாம் ரைட். அப்ப நாங்கள் இனி தனித்தனியாக ஒவ்வொரு வகை பெயர் சொற்கள் பற்றியும் பார்ப்போம் சரியா ரைட். அப்ப எங்களுக்கு முதல் தெரியும் என்ன பெயர் என்று சொன்னால் ஒன்றினுடைய பெயரை குறிக்கிறார், அதுல வந்து ஆறு வகை இருக்கு ரைட். சரி, இப்ப நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் பெயர்களை, இங்கு திறப்பட்டிருக்கின்ற சொற்களை பாருங்கள் ரைட். முதலாவது அமுதன், என்ன சிங்கம், கதிரை, கிளி, கல், பென்சில் சரி. அப்ப இவை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்றினுடைய பெயரைத்தான் சொல்லுது ரைட், பெயரைத்தான் சொல்கிறது. அப்ப அந்த வகையில இதுல பார்த்தால் தெரியும் கல், கதிரை, பென்சில் இவை எல்லாம் பொருட்கள், ஏனா இவை எல்லாம் பொருட்கள். அப்ப இங்க இருக்கிற அமுதன் என்றது சிங்கம், கிளி இவை எல்லாம் உயிரினங்கள், ஏன என்ன விலங்குகள், பிராணிகள். அப்ப இவை எதற்குள்ள பெறப்போகுது ரைட். அப்ப பார்க்கிற போது தெரியுது எங்களுக்கு இவை கதிரை, கல், பென்சில் என்பவை போல பொருட்களாக இருப்பது போல இவையும் பொருட்களாகத்தான் இருக்க போது. அந்த வகையில இதற்குரிய விளக்கத்தை எப்படி பார்க்கலாம், உயிருள்ள உயிரில்லாத பொருட்களின் பெயர்களை குறிப்பது. அப்ப மனிதன் உயிருள்ள, என்ன உயிருள்ள, அதுதான் அமுதன், மனிதனுக்குள்ள உள்ளடங்கப்படுகின்ற ஒரு ஒன்று ஒருவர் அமுதன், ஒரு மனிதனை பெயர் சுட்டி பெயரை சொல்லி அழைக்கிறான். அப்ப மனிதன் அவர் உயிருள்ள, என்ன அடுத்தது உயிரில்லாத பாருங்கள், உயிரில்லாததுக்குள்ள சிங்கம், கிளி, அமுதன் ரைட். அதே போல உயிரில்லாத கதிரை, கல், பென்சில், கதிரை, கல், பென்சில் பொருட்களின் பெயர்கள். அப்ப உயிருள்ள உயிரில்லாத பொருட்களின் பெயர்களை குறிப்பது ரைட். அப்ப இதுக்கு இன்னும் இன்னும் இலகுவாக இதனுடைய இதை பார்க்கிற போது பாருங்கள் எங்களுக்கு தெரியுது இதுதான் பொருட்பெயர் என்று சொல்லி தெரியுது. அப்ப உயிருள்ள உயிரில்லாத பொருட்களினுடைய பெயர்களை குறிக்கிற என்று தெரியுது. இன்னும் விரிவாக பார்த்தால் என்ன இந்த உயிருள்ள உயிரில்லாத என்றதற்கு அப்பால் என்ன உயர்திணை மற்றது அகிரிணை ஆகிய சொற்களும் இதற்குள்ள உள்ளடக்கப்படுகிறது என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா உயிருள்ள உயிரில்லாத என்றதற்கு போல உயர்திணை அகிரிணை பாருங்கள் அமுதன் உயர்திணை ரைட். கிளி, சிங்கம், கல், கதிரை, பென்சில் அகிரிணை. அப்ப உயிருள்ள உயிருள்ள உயிரில்லாத பொருட்களின் பெயர்களுக்குள்ள உயர்திணை பெயர்களும் இருக்குது, அகிரிணை பெயர்களும் இருக்கின்றன. அப்ப அந்த வகையில பொருட்களினுடைய பெயர்களை குறிக்கிறது பொருட்பெயர். அப்ப உயிரினங்கள் என்பது எங்க வரப்போது பொருட்களாக உயிருள்ள என்ற வகையின் கீழே வருகிற போது அது பொருட்பெயராக கொள்ளப்படும் சரியா. பாருங்கள்
ஏன்னா நான் கீழே போட்டிருக்கு அதனுடைய பொதுவான சொற்பிரயோகத்தில் போட்டிருக்கு மனிதன் விலங்கு மரம் என்ன மனிதன் விலங்கு மரம் ஆகியவற்றையும் நாங்கள் இங்கு பொதுவாக பார்க்கிற போது இந்த மனிதனுக்குள்ள சிறுவன் சிறுமி என்ன அதே போல பெயர் சொல்றது அமுதன் இப்படி வருகிறது அதே போல விலங்கு விலங்கு என்றதுக்குள்ள நாங்கள் பலவற்றை சொல்லிக் கொள்ளலாம் அப்ப அந்த வகையில இங்கே பொருட்பெயர் என்றது உயிருள்ள உயிர் இல்லாத பொருட்களின் பெயர்களை குறிக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்போம் ரைட் இது முதலாவது வகை இது பெயர் சொல்லினுடைய முதலாவது வகை ஆறு வகைகளில முதலாவது வகை பொருட்பெயர் என்றத நாங்கள் இங்கு பார்த்திருக்கிறோம் சரியா ரைட் இனி இரண்டாவது வகைக்கு போவோம் ரைட் பாருங்க இங்க இரண்டாவது வகையினுடைய பெயரை பார்க்கறதுக்கு முதல் இந்த சொற்களை பாருங்க இந்த சொற்கள் எவற்றை குறித்து நிற்கிறது என பார்த்தால் தெரியும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கோவில் புத்தளம் கண்டி பாடசாலை இவையெல்லாம் இடங்கள் சார்ந்து என இடங்களுடைய பெயர்களை குறித்து நிற்கின்றன யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கோவில் புத்தளம் கண்டி பாடசாலை என்பன எவற்றை சார்ந்து நிற்குது இடங்களை குறிக்குது இடங்களுடைய பெயர்களை சொல்லுது இடங்களுடைய பெயர்களை சொல்லுது அடையாளப்படுத்தி காட்டுது இடங்களை இது யாழ்ப்பாணம் என இது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை இது ஒரு கோவில் அப்ப இடங்கள பெயரை இது குறிக்குது அதனால இதுக்கு என்னென்று சொல்லலாம் நாங்கள் என ஏதேனும் ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் அப்ப என்ன ஏதேனுமோர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் அப்ப இதற்குத்தான் இரண்டாவது வகை என்ன இடப்பெயர் என்னது இடப்பெயர் அப்ப இடப்பெயர் என்றால் என்ன ஏதேனும் ஓர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் ஏதேனும் ஒரு பெயரை குறிக்கும் அதாவது ஏதேனும் ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கும் சொல் இடப்பெயர் எனப்படும் இடப்பெயர் எனப்படும் சரியா அப்ப இதை இதை இவற்றை நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கிற போது உலகம் நாடு இலங்கை மாகாணம் மாவட்டம் இவையும் இடப்பெயர்களாகத்தான் கொள்ளப்படும் இவையும் இடப்பெயர்களாகத்தான் கொள்ளப்படும் என இந்த உலகக்குள்ள இருக்கின்ற நாடுகள் நாட்டு இந்த நாட்டுக்குள்ள நாடுகள் என்றதுல இலங்கை இலங்கைக்குள்ள மாகாணம் மாவட்டம் என ஒவ்வொரு இடங்களுடைய பெயர்கள் என அப்ப நிறுவனங்கள் அப்ப இவையும் எதற்குள்ள பெறப்போகுது இடப்பெயராகவே பெறப்போகின்றன சரியா அப்ப ஏதேனும் ஒரு இடத்தை குறித்து நிற்கும் சொற்கள் இடப்பெயர் என்று சொல்லி சொல்லப்படும் அப்ப இது இரண்டாவது வகை ரைட் முதலாவது வகை பொருட்பெயர் இரண்டாவது இடப்பெயர் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம் ரைட் அப்ப இது விளங்குதா பிள்ளைகளே அப்ப பொருட்களின் பெயர்களை குறிப்பவை பொருட்பெயர் அவை உயிருள்ள உயிரற்றவையாகவும் இருக்கும் ரைட் அடுத்தது இடப்பெயர் இடங்களுடைய பெயர்களை குறிப்பவை இடப்பெயர் சரியா இனி அடுத்த வகையை பார்ப்போம் பாருங்கள் அடுத்தது இந்த சொற்களை பாருங்கள் வடிவாக நன்றாக பாருங்கள் முதலாவது சொல் திங்கட்கிழமை எது திங்கட்கிழமை அடுத்தது தை காலை மாலை மாரி கோடை இந்த சொற்கள் எவற்றோடு தொடர்புடையன எவற்றோடு தொடர்பட்டு காணப்படுகின்றன காலங்களோடு எவற்றோடு காலங்கள் என்ன என்ன இந்த நாங்கள் சொல்லுவோம் என்ன காலங்கள் என்றதுல மாரி காலம் கோடை காலம் அவ நாங்கள் காலங்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த சொற்கள் என்ன காலை மாலை இரவு பகல் திங்கட்கிழமை தை என அது குறிப்பிட்ட ஒன்று குறிப்பிட்ட ஒரு காலத்தை அது சொல்லுது அப்ப அந்த வகையில இது வந்து ஏதேனும் ஒரு காலத்தை குறித்து நிற்கின்ற சொற்கள் காலப்பெயர் என்று சொல்லி சொல்லலாம் என ஏதேனும் ஒரு காலத்தை குறித்து நிற்கும் பெயர் ஏதேனும் ஒரு காலத்தை குறித்து நிற்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் கால பெயர் எனப்படும் அப்ப இது வந்து மூன்றாவது வகை என காலங்கள்
காலத்தினுடைய பெயர்களை குறிப்பவை. காலப்பெயர்கள் என்று சொல்லி இவை சொல்லப்படும். ஏதேனும் ஓர் காலத்தை குறித்து நிற்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். அப்ப மூன்றாவது வகை எது? காலப்பெயர். எது? காலப்பெயர். அப்ப முதலாவது பொருட்பெயர், இடப்பெயர், மூன்றாவது காலப்பெயர். என்ன ரைட்? அப்ப காலங்களை குறிக்கிறது. சரி, அப்ப இதற்குள்ள காலங்கள் என்ற அடிப்படையில வருடம், மாதம், வாரம், நாட்கள் என்கின்ற தொகுதிக்குள்ள வருகின்ற நாங்கள் பகுதிகளையும் காலங்களுக்குள்ள அடக்கி கொள்ளலாம். என்ன வருடம், என்ன வருடங்களுக்குள்ள மாதங்கள் வருது, மாதங்களுடைய பெயர்கள். வாரம், நாட்கள், தினங்கள், என்ன காலை, மாலை, மாரி, கூடை, இப்படி காலங்களை குறித்து நிற்கின்ற சொற்கள், காலங்களை குறித்து நிற்கின்ற சொற்களை நாங்கள் காலப்பெயர் என்று சொல்லி சொல்லலாம். காலங்களுடைய பெயர்களை குறிப்பவை காலப்பெயர் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரி, ரைட். இனி நாங்கள் அடுத்த வகையை பார்ப்போம். என்ன? எத்தனை? நான்காவது வகை. என்ன என்ன? முதல் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர். அவ இப்ப பார்க்க போறோம் நான்காவது வகை. பாருங்கள், இதை இந்த சொற்களை நல்ல வடிவா பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை. என்ன வடிவா பாருங்க? காய், தலை, செட்டை, சொண்டு, வால். இந்த இதுல காட்டப்படுகின்ற சொற்கள் அனைத்தும் பாருங்கள். காய் ஒரு மரத்தினுடைய பகுதி, ஒரு மரத்தினுடைய பகுதி. அப்ப மரம்ன்றது முழுமை, அதனுடைய பகுதியில ஒன்றுதான் காய். அதே போல தலை ஒரு விலங்கு அல்லது மனிதன், அதுல அவனுடைய உடம்பிலே ஒன்றுதான் தலை. என்னது? தலை. அதே போல பிராணிகளினுடைய உடற்பாகங்களிலே ஒன்று செட்டை. அதே போல ஒரு பிராணியினுடைய உடற்பாகத்திலே ஒன்று சொண்டு. என்ன? அதனை போல ஒரு உடற்பாகத்தின் ஒன்றுதான் வால். அப்ப இதுவை என்ன பகுதிகள், எதனுடைய பகுதிகள்? முழுமை ஒன்றினுடைய பகுதிகள். எது? முழுமை ஒன்றினுடைய பகுதிகள். முழுமை என பாருங்கள், ஒரு மரம் என்கின்றது முழுமை, அதுல ஒன்று காய். அந்த காய் என்ன? மரத்தினுடைய ஒரு பகுதி தான் காய். என்ன? மனிதனுடைய உடல், அதுல ஒன்றுதான் தலை. அதுல ஒன்றுதான் என்ன? தலை. சரி, செட்டை. என்ன செட்டு என்றது? பரப்பனவற்றினுடைய இருக்கின்ற பரப்பன, பறக்கின்ற விலங்குகள்ல இருக்கின்ற ஒரு பகுதி, உடல் இருக்கின்ற ஒரு பகுதி. பறவைகளினுடைய அலகு, சொண்டு, அது ஒரு பகுதி, முழுமை ஒன்றின் பகுதி. வால் ஒரு ஒரு விலங்கினுடைய ஒரு பகுதி, விலங்கினுடைய ஒரு பகுதி. ஆகவே முழுமை ஒன்றினுடைய பகுதிகளாக இருப்பவைதான் என்ன பெயர் பாருங்கள், பொருட்களின் உறுப்புகளை குறிக்கும் பெயர். எது? சினைப்பெயர். எது? சினைப்பெயர். பொருட்களின் உறுப்புகள், அதுதான் பகுதிகளை. நான் முழுமை ஒன்றினுடைய பகுதிகள் என்று சொல்லி நான் சொன்னனா, முழுமை ஒன்றினுடைய பகுதிகள் என்று சொல்லி சொன்னனா, அதாவது உறுப்புகள், எங்களுடைய உடலில இருக்கின்ற உறுப்புகள் சினைப்பெயர். என்ன? உடல் வந்து சினைப்பெயராக விராது. ஏன்? அது பொருளுக்குள்ள விரலாம். என்ன? ஏன்? முழுமை ஒன்றினுடைய பகுதி இல்லை. அப்ப முழுமை உடல். அப்ப இங்க வந்து முழுமை ஒன்றினுடைய உறுப்புகளை, ஒரு பொருளினுடைய உறுப்புகள் தான் சினைப்பெயர். பகுதிகள் சினை, சினைப்பெயர் என்றது பகுதிகளை சார்ந்து நிற்கும். ரைட். அப்ப பகுதிகள் பொருட்களினுடைய உறுப்புகளை குறிப்பன சினைப்பெயர் எனப்படும். பொருட்களின் உறுப்புகளை குறிக்கும் பெயர் எது? சினைப்பெயர் எனப்படும். ரைட். இனி பாருங்கள், என்ன? இலை, கண், கை, கிளை, வேர், மூக்கு, தண்டு, என்ன பழம், பூ, மொட்டு, அதே போல கால், கண், இவற்றை நாங்கள் முழுமையான ஒன்றிலிருந்து தனிப்படுத்தி காட்டுறோம், பகுதிகளாக்கி சொல்லுறோம், உறுப்புகளை பெயர் சொல்லுறோம். அதுதான் இது சினைப்பெயர். அதுதான் சினைப்பெயர். முழுமை ஒன்றினுடைய உறுப்புகளை குறிப்பதுதான் எது? சினைப்பெயர். முழுமை ஒன்றினுடைய உறுப்புகளை குறிப்பவை
சினைப்பெயர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சரியா? அப்ப அது உங்களுக்கு இப்ப நான்கு பெயர் சொற்கள் பார்த்துட்டோம், நான்கு வகையான பெயர் சொற்கள். ஏன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், இந்த நான்கு சினைப்பெயர் நான்கு பெயர் சொற்கள் நான்கு வகையான பெயர் சொற்களையும் நான்கு பார்த்திருக்கிறோம். என்ன நான்காவது சினைப்பெயர், என்ன நான்காவது சினைப்பெயர், ரைட். அந்த வகையில அடுத்ததையும் நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்த ஐந்தாவது பார்ப்போம். பாருங்கள், இந்த சொற்களை பாருங்கள். சிவப்பு, என்ன சிவப்பு, இனிப்பு, கருமை, சதுரம், உயரம், ரைட். அப்ப பாருங்கள், சிவப்பு என்றது ஒரு நிறம், சிவப்பு என்றது ஒரு நிறம், இனிப்பு என்றது ஒரு சுவை, இனிப்பு என்றது ஒரு சுவை, அறுவகை சுவை, அறு சுவைகளில் ஒன்று. கருமை என்றது ஒரு நிறம், சதுரம் என்றது, இந்த கருமை என்றது நிறம், சதுரம் என்றது ஒரு வடிவம், சதுரம் என்றது ஒரு வடிவம், உயரம் என்றது ஒரு அளவு, உயரம் என்றது ஒரு அளவுட்டு பெயர், அளவு பெயர், அளவு, ரைட். அப்ப இங்க வந்து இந்த சொற்கள் எல்லாம் நிறம், சுவை மற்றும் வடிவம், அளவு ஆகிய நிலைகளில் இருக்கின்றன. அப்ப இவை வந்து ஒன்றினுடைய இயல்பை பண்பை வெளிப்படுத்தி காட்டும், ஒன்றினுடைய பண்பை வெளிப்படுத்தி காட்டும். பாருங்கள், ஏன்னா ஒரு பொருளின் குணத்தை, குணம்ன்றது பண்பு, ஏன்னா குணம்ன்றது பண்பு, நாங்கள் சொல்லுவோம் நல்ல குணம், நல்ல பண்பு. அப்ப இங்க வந்து குணத்தை என்றது பண்பு என்று சொல்லி சொல்லலாம், ரைட். அப்ப குணத்தை உணர்த்தும் பெயர் குணப்பெயர். குணத்தை, ஏன்னா ஒரு பொருளின் குணத்தை, அது ஒரு பொருள் நிறத்தினுடைய வெளிப்பாடாக பண்பை வெளிப்படுத்தும். நிறத்தை சொல்லி அதனுடைய பண்பை சொல்லலாம். இப்ப கிளியை சொல்ல, கிளி என்றது பற்றி சொல்ல போவீங்க, கிளி பச்சை நிறம், அப்ப அதனுடைய இயல்பு, ஏன்னா அதனுடைய இயல்பு. அதே போல சீனி இனிக்கும், சீனியினுடைய பண்பு, சீனியினுடைய குணம், ரைட். வடிவம், ஏன்ன வட்ட முகம், ஏன்ன வட்ட வடிவமா, வட்ட வடிவான முகம், அப்ப அது வந்து ஒரு வடிவம். உயர்ந்த மரம், உயர்ந்தன்றது ஒரு அளவு, ரைட். அப்ப இங்க பண்பை சொல்றதுக்கு, பண்பை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த இவற்றை, நிறம், சுவை, வடிவம், அளவு போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யறோம், பாவனை செய்யறோம், பாவிக்கிறோம். இவற்றை பாவிச்சா உயரமான மனிதன், ஒருவனுடைய தோற்றத்தை வச்சு சொல்லுகின்ற அவருடைய குணம், நிறம், சரி. அப்ப இவைதான் என்ன பெயர், குணப்பெயர் என்று சொல்லி சொல்லலாம். இது குணப்பெயர். அப்ப குணத்துக்கு இன்னொரு சொல்லி இருக்கு பண்பு, அப்ப பண்பு பெயர் என்று சொல்லியும் இதனை சொல்லலாம், சரி. அப்ப பிள்ளைகள், ஒரு பொருளினுடைய இயல்பை நிறத்தால, வடிவத்தால, சுவையால நாங்கள் வெளிப்படுத்தலாம், அவைதான் ஒன்றினுடைய இயல்புகளாக இருக்கும். அந்த வகையில இதனை வந்து குணப்பெயர் என்றலாம், ரைட். அப்ப ஐந்து வகை பார்த்துட்டோம், என்ன பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர். இனி இறுதி ஆறாவது வகையை பாருங்கோ, ஆறாவது வந்து பாருங்கள், சிரித்தல், பொறித்தல், இடுத்தல், கதைத்தல், இவை ஒன்றினுடைய அசைவை சொல்லுகின்ற பெயர்கள். பாருங்க, ஏன்னா நீங்க பார்த்தா தெரியும் என்னென்று பெரியது, இறுதியில வந்து, இறுதியில வந்து பாருங்கோ, அந்த சொல் சொற்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது பாருங்கள், தல், என்ன பொறித்தல், தல், எடுத்தல், தல், கதைத்தல், தல் என்றது இந்த வினை சொற்கள் பெயர், பெயர் சொற்கள் என்றதில இது இவை பெயர் சொற்களோ அல்லது வினை சொற்களோ என்றதை இடங்கான்றதுக்கு, இந்த தொழிற்பெயர் என்றதை இணங்கான்றதுக்குரிய அடையாளங்கள் தான் இது, சரியா, ரைட். அப்ப நாங்கள் இதை மனதில் வச்சுக்கணும், ஏன் இதை அடையாளப்படுத்தி காட்டுறதுன்னா நாங்கள் சின்னாக்கள் குழம்பக்கூடாது, ரைட். அப்ப அதில் தான், அதால தான் இதை சொல்லியிருக்கு. அப்ப ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்தும், ஏன்னா ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்தும், தொழிலின் பெயர், எது தொழிலின் பெயராக வரும் பெயர் தொழிற்பெயர் என்று சொல்லி சொல்லலாம். இது ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழிற்பெயர், சரியா. அவ ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழிற்பெயர் என்று சொல்லி சொல்லலாம், சரி. அப்ப ஆறாவது வகை தொழிற்பெயர், என்ன பெயர் சொற்களுடைய வகைகளில ஆறாவது தொழிற்பெயர், சரியா. ஒன்றினுடைய
தொழிலை உணர்த்துகின்ற பெயர், அதுதான் தொழிற்பெயர். சரியா? இங்க பார்க்கலாம், என்ன படித்தல், ஓடுதல், விளையாடுதல், சிரித்தல், கதைத்தல், சொல்லுதல், கேட்டல், இப்படி நாங்கள் தொழிலினுடைய பெயரை சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப இப்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம் பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும். ஒன்று பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்ற ஆறு வகை பெயர் சொற்கள் இருக்கின்றன என்றும் அதுல வந்து ஒவ்வொன்று பற்றியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை நல்ல வடிவாக ஞாபகப்படுத்தி வச்சிருங்கோ. ரைட். ஏன்னா பிள்ளைகளை நல்லா படித்து ஞாபகப்படுத்தி வச்சிருங்கோ. நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது பற்றிய மேலதிக பயிற்சிகளை பார்க்கலாம். அது அந்த வகையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி பிள்ளைகள்.